ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுகாவில் உள்ள கோட்டுப்புல்லாம்பாளையத்தைச் சேர்ந்தவர்தான் குமார். 30 வயதான இவர் நம்பியூர் அருகே உள்ள குருமத்தூரில் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டி வந்தார். இந்துமதி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் உள்ளான். இந்நிலையில்தான் இந்துமதி கடந்த 9ஆம் தேதி அன்று தனது கணவரான குமார் வெளியே சென்றார். வீடு திரும்பவில்லை என அக்கம் பக்கத்திலும் மாமனார் வீட்டிற்கும் தகவல் சொல்லியுள்ளார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் அனைவருமே குமாரை தேடியும் வந்தனர். குமார் காணவில்லை என்பதை பற்றி போலீசில் புகார் அளிக்கலாம் என உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏரிக்கரையில் ஒரு சாக்கு மூட்டையில் குமார் சடலமாக கிடந்தார் என்ற தகவல் பரவியது. இதையடுத்து அங்கு குமாரின் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் அங்கு விரைந்தனர். அதேபோல் தகவல் அறிந்த நம்பியூர் போலீசார் அங்கு வந்தனர். குமாரின் உடலை பார்த்து உறவினர்கள் அதிர்ச்சியடைந்து கதறினார்கள். அவரது மனைவியான இந்துமதியும் கதறி அழுதார். போலீசில் குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தார்கள். இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க இன்ஸ்பெக்டரான மகாலிங்கம், சப் இன்ஸ்பெக்டரான ராஜமார்க்கம் ஆகியோர் கொண்ட தனிப்படையும் அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் குமாரின் மனைவியான இந்துமதியை விசாரித்துள்ளனர். இந்த விசாரணையில்தான் கோபி வடுக்கப்பாளையத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் வயது 28 என்போருக்கும் இந்துமதி என்போருக்கும் கள்ள தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இவர்கள் இருவருமே குமாரை கொலை செய்ததை ஒப்பும் கொண்டார்கள். போலீசில் இந்துமதி அளித்த வாக்குமூலத்தில் கோபியில் உள்ள அட்டை கம்பெனியில் வேலை பார்த்தபோது நானும் குமாரும் காதலித்தோம். பின்னர் திருமணம் செய்தும் கொண்டோம். பச்சை மலையில் ஒரு வீடு எடுத்து வசித்தும் வந்தோம். வீடு அருகே ஒரு லேத் பட்டறையும் உள்ளது. அங்கு ஸ்ரீதர் அடிக்கடி வந்து சென்றார். அப்போது எனக்கும் ஸ்ரீதருக்கும் பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவாக மாறியது. இது குமாருக்கு தெரிந்ததால் என்னை கண்டித்தார். பின்னர் நாங்கள் கோட்டுப்புல்லாம்பாளையத்துக்கு குடி வந்தோம். ஸ்ரீதரும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்தான். அவருக்கும் மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். ஆனாலும் எனக்கும் ஸ்ரீதருக்கும் பழக்கம் தொடர்ந்தது. அதனால் நானும் ஸ்ரீதரும் சேர்ந்து குமாரை கொள்ள முடிவும் செய்தோம். சம்பவத்தன்று உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் குமார் படுத்திருந்தார். அதற்கு முன்னதாகவே ஸ்ரீதர் என்னுடைய வீட்டில்தான் ஒளிந்திருந்தார். படுத்திருந்த குமாரின் முகத்தில் தலையணையால் நான் அமுக்கினேன். ஸ்ரீதரும் ஓடி வந்து மரக்கட்டையால் என் கணவரை தாக்கினார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்தும் விட்டார். பின்னர் உடலை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி வீட்டில் வைத்து விட்டோம். அன்று நள்ளிரவு ஸ்கூட்டியில் பிணம் இருந்த சாக்கு மூட்டையை வைத்து கொண்டு சென்று ஏரிக்கலையில் போட்டுவிட்டு வந்துவிட்டோம் என வாக்குமூலத்தில் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீதரையும் இந்துமதியையும் கைது செய்த போலீசார் கோபி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.